பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியலையே, அவன் தூக்குற அளவுக்குனா இந்த வீட்லயே நான் தான் இருக்கேன். அப்பனையும் தூக்க துணிஞ்சிட்டானா? ஏங்க, முதல்ல வாங்க அங்க போய் என்னான்னு போய் கேப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முழுசா உன் கூடயே இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தங்கம். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்திலே நம்ம சோளம்லாம் சுட்டு சுட்டு அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும்ல. எந்த தொல்லையும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் மட்டும் காதல் பண்ணினே இருக்கலாம்ல. என்னங்க இது, மறுபடியும் அந்த துளசி போட்டா பார்த்து காதல் பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, இவனுக்கு என்னமோ ஆயி போச்சுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு செல்லாம். அந்த கிராமத்துல என் மவன் என் மருமவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறப்போ கால் தடிக்கு ரெண்டு பேரும் கீழே விழுந்திருப்பாங்க. அதுல மவனுக்கு மட்டும் மண்டையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா தங்கம், இனி நான் வீடு காம்பவுண்ட் சுவர் எகிரி குச்சேன்னு வெயி, உன்னை தூக்கிட்டு தான் வருவேன். மவன் தினமும் சின்ராசி வீட்டு காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லங்க, என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு. ஏயா, என்னைய ஆச்சு? என்னடி குரல் மாத்திலாம் பேசுறா? டேய், இங்க பாருடா. அம்மா, நீதானா? என்னடா ஆச்சு? அது என்ன இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? பயமா இருக்குடா, சொல்லு. அம்மா, அது வந்து மவனே, நீ இப்படி தனியா பேசத்த பார்த்தாவே எங்க ரெண்டு பேருக்கும் பதட்டமா இருக்குப்பா. இந்த பார், உனக்கு என்னதான் ஆச்சு? நீங்க தேர்ற இடத்துல என் தங்க இருக்க மாட்டாப்பா. அவ மனசுல இருக்கிறா, என் ஞாபகத்துல இருக்கிறா. அவளப்பா நான் நினைப்பனா உடனே வந்து நிப்பா. ரொம்ப நேரம் பேசுவோம், அவ அழகா சிரிப்பா. எங்களுக்கு நேரம் போனதே தெரியாதுப்பா. எப்படி மாவன, நீ நினைச்ச உடனே என் மருமவ எப்படி வந்து நிப்பா? அதிசயமா இருக்க. ஆமாம்பா, எங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குதுப்பா. நான் அவளை நினைக்கும் போது அவ இங்க வந்துருவா, அவ என்ன நினைக்கும் போது நான் அங்க போயிடுவேன். ஷிப்ட் மாதிரி ஷிப்ட் மாதிரி போவோம். எங்க காதலை பத்திலாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. ஏன்னா அது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. தெரியுதுல்ல? அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. சரி மவனே, நாங்க வரல, நீ லவ் கண்டினியூ பண்ணு, நாங்க வரோம். சலா, வா வா வா. வேணடா, இது நல்லது இல்ல. போ போ, கோவலாம் படாத, இதுதான் எங்க காதல். தங்கமே, இப்ப வரியா? லவ் பண்ணலாம். மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூட பார்க்கவும் பேசவும் உங்க கூட பழக முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சீக்கிரமே உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. கணவன் மனைவியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த சண்டையோ மன வருத்தமோ இல்ல. உங்க மேலேயோ மாமா அத்த மேல கொஞ்சம் கூட கோவமே இல்ல. நீங்க எந்த தப்பும் செய்யாமலேயே நான் உங்க எல்லாரையும் கூச்சுக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டேன்னு சொல்றதை விட நான் கட்டாயத்துல வந்துட்டேன். அதை நினைச்ச இப்பவும் என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு. எந்த தப்பும் செய்யாத உங்களுக்கு பழி வாங்கிட்டு இருக்கேன்னு மனசு வலிக்குது. இப்ப கூட பொட்டியை தூக்கிட்டு என்னால வீட்டுக்கு வர முடியும். ஆனா என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். அதுக்காக எல்லா குடும்பங்களையும் தாங்கிக்கிட்டு நான் இங்க இருக்கேன். தங்கம், ஏய், ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன இதெல்லாம் தங்கம், என்ன இதெல்லாம்?
என்னாச்சு கேக்குறல, என்ன இதெல்லாம் கேக்குறல, சொல்லு தங்க. குளிக்க சுடுத்தண்ணி காய வச்சேன், அது அடுப்புல இருந்து எடுக்கும் போது கை தவறி விழுந்துருச்சு. என்ன தங்கம், பார்த்து செய்யறது இல்லையாமா? இனிமேல் நீ ரொம்ப கவனமா செய்யணும், புரியுதா? தங்கம் அழாத, கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அதான் நான் வந்துட்டேன்ல. மாமா, இனிமே நீ எங்கேயும் என்ன விட்டு போகாம என் கூட இந்த ரூம்ல இருந்துரு மாமா. தங்கமே, நான் உன்னை விட்டு எங்குமே போகல தங்கமே. நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். நீ எப்போ என்ன நினைக்கிறியோ அப்போ முன்னாடி வந்து நின்றுவேன். இரு. கொஞ்சம் பொறுத்துக்குவா. மாமா, உங்களுடைய இந்த காதல அன்பு அக்கறைய தன தன அனுபவிக்க முடியாம இங்க தனியா நான் துவச்சுக்கிட்டு இருக்கேன். உணர்வையும் நீ ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறன்ற காரணத்தை சொல்லாட்டியும் நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன்.